நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். வட இந்தியாவில் ரொம்பவே வைரலான ஒரு வீடியோ பற்றின தொகுப்பு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நான் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏதோ ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங் நடக்குது போல். அதில் வந்து வில்லன் கையில் துப்பாக்கியோட ஒரு ரெண்டு பேரை மிரட்டிட்டு வந்து காரில் ஏறி போகிற மாதிரி சீன். அந்த காரில் பின்னாடி இருக்க ஒரு கேர்ள் வந்து தெரியாமல் மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணி லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீடியோ இருந்தது. ஆனால் அதில் இருந்த சம்பவம் அனைத்துமே உண்மை அப்படின்னு தெரியும் போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்ததுங்க. நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. भाई क्या कर रहा है? प्लीज कुछ ड्रिंक पे ओके चलो ना प्लीज आशीष चलो तू आशीष मुझे ऊपर भाई तेरे को बताता हूं इन चांस क्या है आदमी स्किनी यू गिव अ सम आई टोल्ड यू बे आई टोल्ड यू நீங்க பார்த்த இந்த வீடியோல இருக்க சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 14 விடிய காலையில ஒரு 3:40 மணி அளவுல டெல்லி ஆர்கேபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஹயாத் ரீஜென்சி இந்த 5-star ஹோட்டல்ல அங்க நடந்திருக்குங்க. அந்த வீடியோல இருக்க அந்த துப்பாக்கி வச்சிருக்க நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிஷ் பாண்டே. இந்த ஆசிஷ் பாண்டே யாருன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட பொலிட்டீசியன் முன்னாள் எம்பியா இருந்த ராகேஷ் பாண்டே அவரோட பையன். இந்த ஆசிஷ் பாண்டேக்கு இன்னொரு பிரதர் இருக்காரு ரித்தேஷ் பாண்டே. அவர் வந்து இப்பவும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவா உத்தரப்பிரதேசத்தோட ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏவா இருக்காருங்க. பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த சுதீந்திரா படோரியா இந்த சம்பவம் இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலானோடனே இந்த வீடியோல இருக்க சம்பவத்துக்கும் அந்த நபருக்கும் எங்க கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அவர் வந்து எங்க கட்சியோட ஒரு மெம்பர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி கருத்து வெளியிட்டு இருக்காங்க. ரித்தேஷ் பாண்டே அவரோட பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விஷயம் தெரிஞ்சதுன்னா நான் உடனே இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆஜர்படுத்துகிறேன், போலீஸுக்கு 100% நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ வைரலானதுனால டெல்லி போலீஸார் வந்து இவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணி இவர் வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவித்து ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்னு எல்லா இடத்தையும் அலர்ட் பண்ணி ஒரு 4-5 ரொம்பவே தேடிட்டு இருந்தாங்க. மேலும் போலீஸார் இந்த ஆசிஷ் பாண்டே லக்னோவில் வசிப்பதாகவும் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட டெல்லிக்கு வந்துட்டு ஹோட்டல் பார்ட்டின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவரோட அப்பா மேலேயும் ஒரு கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆசிஷ் பாண்டேவை டெல்லி போலீஸார் தேடி வந்த சூழ்நிலையில் கடந்த வியாழக்கிழமை அக்டோபர் 18 அவராகவே முன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுவும் இப்போ நமக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குங்க. அதன் பிறகு அவர் வந்து கோர்ட்டில் சரணடைஞ்சிடுறாரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி 1-day கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்க. அவருடைய கன் மற்றும் அந்த பிஎம்டபிள்யூ கார் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து லக்னோவில் சீஸ் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா மீடியாலையும் வந்து பழைய வீடியோவை காமிச்சு நான் வந்து உமன் டாய்லெட்குள்ளே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் நான் வந்து உமன் டாய்லெட்குள்ளே போகவே இல்லை, அந்த பொண்ணும் அவரோட பாய் ஃப்ரெண்ட் கௌரவ் சங்கரும் தான் டாய்லெட்குள்ளே இருந்தாங்க, நீங்கள் வேணால் ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அவங்க வந்து என்னை வந்து மிரட்டினதுனாலையும் என்னை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொன்னதுனாலையும் தான் நான் வந்து கண்ணை என்னோட சேஃப்டிக்காக தான் நான் கன் வச்சுருந்தேன், நான் கண்ணை எந்த சூழ்நிலையிலையும் அவங்க முன்னாடியோ இல்லை அவங்கள தாக்குற மாதிரியோ நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை, என்கிட்ட 20 இந்த கன் யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா லைசன்ஸும் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கை சைகையில் ஆபாசமான சைகைகள் காமிச்சதுனால தான் நான் கோவப்பட்டு இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற கருத்தையும் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. மேலும் என்னை வந்து என்ன அப்பா கூடவோ என்னுடைய தம்பி கூடவோ சேர்த்து அந்த அரசியல் ரீதியாக என்னை இணைச்சு பேசாதீங்க, நான் ஒரு தனிப்பட்ட பிஸ்னஸ்மேன், நான் தனிப்பட்டு தான் வளர்ந்து எனக்குன்னு ஒரு பேர் சம்பாரிச்சிருக்கேன், அதனால் அவங்களோட என்னை ஜாயின் பண்ணி பேசாதீங்க அப்படின்ற கருத்தையும் சொல்லி நான் வந்து சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருக்காரு. என்னதான் ஆசிஷ் பாண்டே பக்கம் நியாயமே இருந்தாலும் கூட ஒரு பொது இடத்துல அவர் கன்னெலாம் கையில் வச்சு யூஸ் பண்ணது ரொம்பவே ஒரு தவறான செயலாக தாங்க பார்க்கப்படுது. இவ்வளோ பெரிய 5-star ஹோட்டலில் எப்படி வந்து இவரை செக் பண்ணாமல் அந்த இடத்துல வந்து பெர்மிட் பண்ணாங்க அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. போலீஸார் இந்த விஷயத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை முன்வைத்து மேலும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். If you're serious about reaching a high-quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us
at info.theroosternews@gmail.com.